ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ஸ்டோர் வல்சர்வாக்கம். இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட சில்வர் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான சாய்பாபா சிலை தாங்க. இந்த சாய்பாபா சிலை பாருங்கள், திருவாச்சி அந்த செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 16 grams தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இவர் முகம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க இந்த வெள்ளியில். இதுலேயே வந்துட்டு ஏகப்பட்ட சைஸ் வெரைட்டிஸும் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஐட்டம், லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி தாயார் வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி 5x5 gram தாங்க. 5 gramல் இவ்வளோ அழகாக செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வீடியோவில் காமிக்கிறது எப்படி வேணா இருக்கலாம், பட் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த சிலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்க மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம், இவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 gram தாங்க. இதுவுமே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த சிலையுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது, எந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவருதுமே இந்த மாதிரி ஏகப்பட்ட சைஸில் வச்சுருந்தாங்க. நான் காமிக்கிறது மினியேச்சூர் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவன் காமிச்சிட்டேன். அதுக்கு மேலே தண்ணி வந்து சுட்டி அபிஷேகம் பண்ணுற மாதிரி தனியாக வச்சுருந்தாங்க. நான் செட்டாகவும் காமிச்சிருப்பேன், இப்போ நான் காமிக்கிறது தனியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த குடம் அந்த குடத்துலேருந்து தண்ணி உழுவுற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோடைய கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 42 gramங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ஏன்னா எனாமல் டிசைன்ஸ் எல்லாம் அங்கங்கே கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டுங்க. இந்த குட்டி குட்டி தட்டுங்கள்லாம் வந்துட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் கல்கண்டு, சக்கர பொங்கல், நெய்வேத்தியம் அந்த மாதிரியும் நம்ம வைக்கலாம். அந்தளவுக்கு காம்பேக்டாகவும் அழகாகவும் இருந்தது. இதோடைய கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4 gram தாங்க. ஃப்ளார் போட்டு எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுலேயும் வந்துட்டு ஏகப்பட்ட சைஸ் வெரைட்டி வச்சுருந்தாங்க. நான் இருக்கிறதுலே சின்ன சைஸ் எடுத்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணங்களுமே இருந்தது, பூ போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இதோடைய கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே 5 gram தாங்க. இதையும் நம்ம பிரசாதத்துக்கு வைக்கிறது தான் முக்காவாசி எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ வைக்கும்போது நல்ல ஒரு அழகாகவும் இருக்கும், ரொம்ப பார்க்கவே வந்துட்டு ரொம்ப பார்வையாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிளைனாக தாங்க இருந்து, பிளைனாக இருந்தால் நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா அவங்களுக்காக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 gramலேயே முடிஞ்சிருந்து நம்ம சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், இந்த பிளைனாக இருக்கும்போது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி பிளைனாக இருக்கிறது. ஏன்னா வந்து வாஷபிள் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் பூஜை அறையில். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏகப்பட்ட சாமி சிலைகள் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், கெட்டி கிருஷ்ணர் இது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து சின்னதும் காமிச்சிருப்பேன், இது வந்து ரொம்பவே பெருசு. வெயிட்டும் கையில் நான் வச்சுருக்கும் போதே அவ்வளோ வெயிட்டாக இருந்தார் இவர். இதோடைய கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 54 gramங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கார் அவர். பட்டர் கிருஷ்ணான்னு சொல்லுவோம் இல்லையா அவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இதிலே பெருமாள் காமிச்சிருப்பேன். இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி தாயார் வந்துட்டு தாமரை பூவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் நான் பெருமாள் காமிச்சிருப்பேன், இப்போ காமிக்கிறது வந்து லக்ஷ்மி தாயார் சரிங்களா. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா பார்வையாக இருக்குது. பூஜை அறையிலலாம் வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதோடைய கிராம்ஸும் பார்த்தீங்கன்னா 5 gramலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, 6 gram 7 grams அவ்வளோதாங்க வரும். இது நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முகமும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க, தாமரை பூலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி அழகான சிலை தாங்க இது. அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பாருங்கள் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு சிலையாகவே. இதோடைய கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 18 grams தாங்க, எவ்வளோ அழகாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டி வெள்ளி, அதில் பண்ணதா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வெயிட்டாக இருந்தது நம்மளுக்கு பார்க்கும்போதே. காமதேனும் அடுத்தது, காமதேனும் பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக இருந்தாங்க, ஏன்னா வந்து முக தெளிவு வந்துட்டு அந்தளவுக்கு லட்சணமாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப தெளிவாக அழகாக இருந்ததுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமியும் வந்துட்டு ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இதோடைய கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 42 gramங்க, 46 ஓகேங்களா, 46 உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக, ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தது பார்க்கும்போதே, முகம் ரொம்ப தெளிவாகவும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி நந்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தது, 46 45 அந்த மாதிரி கிராம்ஸில் தாங்க வந்தது பாருங்கள். ஊத்துட்டு எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போது.
இதுலேயும் நம்மளுக்கு ஏகப்பட்ட சைஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நான் இருக்கிறதுலே சின்ன சைஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த வீடு கட்டணும்னு நம்ம வேண்டிக்கிட்டு வீடெல்லாம் சாமி அறையில் வைப்போம் இல்லையா, அவங்களுக்கான வீடு தாங்க இது. அவ்வளோ அழகாக இருந்தது. 10 கிராம் தாங்க இந்த வீடுமே. நம்மளுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் பார்வையாக இருக்கணும்னு 10 கிராமில் காமிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஆர்த்தி காட்டுறது, ஆர்த்தி காட்டுறதெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுடைய கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 107 கிராமுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.